சத்குருவே சரணம். எது உனக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் சாமி. எதற்கும் கவலைப்படாமல் இரு. அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. எதை நீ தேடினாயோ அது உன்னை வந்து சேர்ந்துவிடும். உன்னை தேடி வரும் சாமி. என்னை நாடி வந்த உன்னை தேடி நான் இப்பொழுது வந்துள்ளேன் சாமி. உனக்கு தேவையானதை அளிக்கப் போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே ஏன் சாமி. அதன் பாதையில் செல். அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும். எக்காலத்திலும் சரி எந்த இடத்திலும் சரி நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன் சாமி. உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கை என்மே இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் ஏன் சாமி. அது எனக்கு நன்றாக தெரியும். அந்த வேதனைகளை தீர்த்து மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் சாமி. உன்னை துன்பங்கள் நெருங்கும் போது உனக்கு முன் நான் இருப்பேன் சாமி. நீ வாழ்வில் இழந்த அனைத்தையும் உன் தந்தையாகிய நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன். சில நேரங்களில் நான் உனக்கு கொடுக்கும் விஷயம் கிடைக்கவில்லை என்றாலும் அது உன் சற்று அப்பா கொடுத்தது. உன் வாழ்க்கையில் நன்மையாகவே தான் இருக்கும் என்று நீ நம்பு. அது உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். எவ்வளவுதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன் சாமி. உன்னுடன் நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீயாக என்னை தேடி வரவில்லை. வரவ முடியாது. நான் வரவழைப்பேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப்போகிறாய் சாமி. என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. உன் நிம்மதி இல்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் சாமி. நீ என்னை சார்ந்தவன். என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் வந்துள்ளேன். நான் இன்று உனக்கு உறுதி அளிக்கின்றேன். நீ நிச்சயமாக கணக்கன் பெட்டிக்கு வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் வெகு விரைவில் செய்கிறேன் சாமி. உனக்காக என் ஜீவ சமாதி காத்து கொண்டே இருக்கின்றது. நீ விரைந்து வா. எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காத என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டே இருக்கிறேன். இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போலவே மாறப்போகிறது. ஜெயிக்கப் போகிறாய். அதை நான் ஆனந்தமாக கண்டு கழிக்கப் போகிறேன் சாமி. தைரியமாய் இரு. அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். சரிவும் இனி சரித்திரமாகும். வசந்தம் இனி உன் வசமாகும். நல்லதே நடக்கும். இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள். இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும். கிடைக்க செய்வேன். நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் ஏன் சாமி. இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன். இது உன் சத்குரு அப்பாவின் சத்திய வாக்கு. உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் சாமி. நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் இதோ வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமான சத்குரு அப்பாவின் வாக்கு. எனது அருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. நான் எப்போதும் எனது தீவிர பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் சாமி.